வணக்கம், வாழ்க வளம்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி வந்து விருத்திரகுமார பாலரான படலம் தாங்க. இது என்னன்னா, விக்ரமாணியன் வந்து ஆட்சி காலத்தில் மதுரையில் வந்து விருப்பாக்கன் என்ற ஒரு அந்தன் வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் இருந்து வாழ்ந்து வந்துருந்தாருங்க. அவர் மனைவி பெயர் வந்து சுபவிரதை. அவர்கள் வந்து குழந்தைக்காக சுபவிரதம் மேற்கொண்டு கௌரி என்னும் ஒரு பெண் குழந்தையை பெற்றாங்கங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஐந்தாண்டு ஆனவுடனே தன் தந்தையை வணங்கி ஐயான் பிறவியை ஒழிக்கும் தெய்வத்தன்மை பிறந்த மந்திரம் யாதுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது விருபாக்கன் அதிசயித்து பராசக்தியின் திருமந்திரத்தை கௌரி வந்து உபதேசிச்சா. உடனே தந்தையிடமிருந்து அந்த மந்திரத்தை கேட்டு தெளிந்த கௌரி தினமும் அதை சிரத்தையோடய ஜெபித்து வந்துக்கிட்டே இருந்தாள். அப்படி இருக்கும்போது தன் மகளுக்கு வந்து திருமணம் செய்யணும்னு சொல்லி எண்ணம் வந்துருச்சு. அப்போ அவர் கௌரிக்கு வந்து உரிய மனப்பருவம் வந்ததும் அயலூரை சேர்ந்த வந்து வைணவ பிரம்மச்சாரின்னு ஒருத்தருக்கு வந்து கௌரியை வீட்டில் பிச்சை வேண்டி நின்றார். அப்போ அவர் வந்து நின்ற அந்த வைணவ பிச்சைக்காரனுக்கு தன் மகளை வந்து மனம் செய்து கொடுக்க வேண்டும் சொல்லி விருப்பாக்கன் விரும்பிட்டான். உடனே மனைவியும் சுற்றத்தையும் கேட்காமலே அவன் வந்து விருப்பாக்கத்தின் மந்திரத்துடன் பிரம்மச்சாரியின் கையில் தாரவார்த்தை கொடுத்துட்டான். அதை அறிஞ்ச அவன் மனைவி என்ன செஞ்சா, சுற்றத்திறன் குளங்கோத்திரம் அறியாமல் நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு பெயர் ஊர் கூட தெரியாதவங்களாயிட்டீங்களே, இது என்ன செய்ய, ஆனால் விதி தான் இது, விதிய வழிய மதிய செல்லும் என்ன விஷயத்தை உண்மையாயிட்டீங்களே என்று எண்ணி கலங்கினான். உடனே அப்பம்போது அவர் குடிகளம் முதலியவற்றை ஆராய்ந்து அனைத்தும் ஒத்திருப்பதை அறிந்தார். ஆயினும் அவர் வந்து மத கட்டுணர் உலகம் ஒழுகும் குற்றம் ஒன்று மட்டுமே உள்ளது எண்ணி இனி எங்கனை மறுப்பது வேண்டாம் தீர்மானிச்சிட்டோம், அதனால் அவனுக்கே கௌரியை திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி வைணவ பிரம்மாவுக்கு அவர் மனைவி வந்து திருமணம் செஞ்சு வச்சிட்டார். அவர் வந்து வைணவ மதம் மேற்கொண்டு ஒழுகும் அவன் தாய் தந்தையார் அதை கண்டு மனம் பொறாமையில் வாடிருச்சு. உடனே என்ன செஞ்சார், கௌரியின் சிவ வேடத்தையும் சிவ சிந்தனையும் கண்டு அவளை பெரிதும் அவளை வந்து இது சிவபெருமானையே வேண்டிக்கிட்டு கலஞ்சொல்லி கோவப்பட்டு அவன் மேலே அதிக கோவப்பட்டு அவளை ரொம்ப துன்புறுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, அயலூரில் நடைபெற்ற திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருந்துச்சு. அப்போ கௌரியை தனியாக வச்சுட்டு வீட்டையும் பூட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் வந்து குற்றம் நீங்குமாறு ஒரு சிவனடியாரும் காணப்பெறாமல் இன்று என் கண் மாசடைகிறதுன்னு சொல்லி கவலைப்பட்டு தொடங்கிட்டாள். ஏன்னா அவள் தனியாக இருக்காளுங்கிறதுனால. அப்போது சோமசுந்தர கடவுள் என்ன செஞ்சார், கௌரியின் கவலை போக்குவதற்காக அவர் திருவிழா கொண்டு வயசானவர் மாதிரி வேஷம் போட்டு கௌரியை போய் அடைஞ்சார். அப்போ வந்து என்ன செஞ்சிருக்காரு, எனக்கு பசியாக இருக்குது அதனால் உணவின்றி நான் வருகிறேன், எனக்கு வந்து சாப்பாடு வேணுமே சொல்லி முகத்தை வாடிக்கிட்டு காமிச்சார். உடனே அதை கண்ட கௌரி மிக்க அன்புடன் எழுந்து அந்த முதியவரை பார்த்து அழைத்த ஆசனத்தில் அமர்த்தி கை கூப்பிட்டு வணங்கி நின்றான். அப்போ தன் பசியோடு வந்துள்ள செய்தியை கேட்டு கௌரி ஐயோ வீட்டை பூட்டிருக்கே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொன்ன அவர் என்ன செஞ்சார், நீ கையை பூட்டத்தோடு திறந்துடும் தன்னாலே திறந்துடும்ட்டார், நீ உள்ளே சென்று சம அப்படின்ட்டார், சமைச்சு என்னை கொண்டு வான்ட்டார். கௌரியும் அவ்வாறே செஞ்சு உள்ளே வந்து சமைச்சு செஞ்சால் பின் வேதியார் கமலன் அந்த மண்டல நீரை ஏந்தி ஐயனே திருவமுது செய்ய எழுந்திருக என்று வேண்டினார். உடனே அவ்வாறு எழுந்துடணும்னு அவர் பாதங்களை தன் கைகளால் தொட்டு வணங்கி கமண்டல நீரலால் தூய்மை செய்து உள்ளே அழைத்து சென்று அமுது படைத்தாள். அதனை உண்ட முதியவர் தேவாமிர்தம் போல இருந்துச்சு ஒன்றுன்னு சொல்லி மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு முதுமையான பருவம் நீங்க நீ எப்பவும் இளமையாவே மன்மதன் போல தோற்றத்துடன் காளை பருவத்தினராகவே நீ இருப்பன்னு சொல்லிட்டார். உடனே அவரை கண்ட கற்பிற் சிறந்த கௌரி நடுநடுங்கி விட்டாள். திகைத்து உடல் உயர்த்து வளைக்கரங்கள் நிறைந்து ஒருபுறம் ஒதுங்கி நின்றாள். அப்போது திருமணத்தின் பொருட்டு வெளியூருக்கு சென்ற மாமனாரும் மாமியாரும் வீட்டுக்குள்ளே வராங்க. இவ்வளோதான் உள்ளே பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்களே. உடனே 16 வயதுல தோற்றத்துடன் நின்ற இவளை பார்த்து கௌரியின் பொருட்டு பசும் குழந்தையின் வடிவத்தை மேற்கொண்டாலே தரையில் விரிக்கப்பட்ட ஒரு துணியில் அமுது கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சார். அப்போ அழிகின்ற குழந்தையின் கௌரி மாமி கண்டா, இக்குழந்தை ஏது என கேட்டா. அப்போ அவ சொல்லுதா, சிவபெருமான் அன்பு பூண்ட கௌரி இது தேவதத்தன் அப்படின்னு சொன்னோடனே இதை என்னை பார்த்து கொண்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இதனை கேட்ட அவள் மாமனும் மாமியாரும் சேர்ந்து மிகவும் கோபம் கொண்டு சிவபெருமன் அன்பு பூண்டவன் குழந்தையிடம் அன்பு பூண்டவளை நீயும் அங்கே போயிரு எங்களுக்கு ஆகாதவளாயிட்டேன்னு சொல்லி கௌரியும் வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க. அப்போ என்ன செய்ய, வீட்டிலேருந்து வெளியேறிய கௌரி ஒன்றும் அறியாமல் திகச்சு கொண்டிருந்தான். தாயில்லாத பிள்ளையின் திருமுகத்தை நோக்கி உள்ளம் தளர்ந்த கவலை ரொம்ப பட்டான். உடனே கூடல் நாயகனாகிய சோமசுந்தர கடவுள் வந்து மனதில் தியானித்து கொண்டே அவள் மனசுக்குள்ளே அவரை சோமசுந்தரன் நினச்சிக்கிட்டு திருமந்திரத்தை உபசரிச்சுக்கிட்டே இருந்தாள். அப்போ ஒரு என்ன ஆச்சரியம்னா, குழந்தை மறைஞ்சிருச்சு, சிவபெருமான் உமாதேவியருடன் இடப வாகனத்தில் ஏறி
ஆகாயத்தில் காட்சி கொடுத்துருக்கு. அக்காட்சியை கண்ட உடனே கௌரி சிவானந்த கடலில் ஆழ்ந்தார். உடனே கௌரிக்கு இறைவர் உமாதேவியின் சாரூப பதவியை அளித்து அவளை வந்து இடபௌர்தியில் ஏற்றிக்கொண்டு ஆகாய மார்க்கமாக எழுந்தறினார். பூமியில் உள்ளோர் அதனை கண்டு அத்தனை பேரும் வியப்படைஞ்சிட்டாங்க. இதுதான் விருத்திரகுமார பாலபாண்டியனின் படலங்க. வணக்கம், மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.